777 ஒரு கிளிப்பச்சு கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ராயல் லக்ஸரி எமோஷன்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml தான், டிசைன் போகிறதாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 252 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா MRIP ரேட்டு தான் இது, அதாவது கலர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் பண்ணுற ரேட்டு. அதுக்கடுத்து 7111 இன்னொரு கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுவும் ஏஷியனில் ராயல் தான். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா 179 ரூபா, அதாவது பார்த்தோன்னா கலர் ஆட் பண்ணுறது மாதிரி பேஸ் பண்ணுற ரேட்டு இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8094, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், 252 ரூபா போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200 ml எல்லாமே பேஸ் பண்ணுற ரேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆட் பண்ணும் பஸ்ஸில் ரேட் வந்து இன்னும் கூடுதலாக சொல்லுவாங்க, ஆனால் கம்மி ரேட்லேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மூணு விதமான கலர் வாங்கிட்டு வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்சில் ஸ்டிக்கரை வச்சு டிசைன் போட்டிருக்கேன். எந்தளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, புது பில்டிங் ஆகட்டும் அல்லது ரீபெயிண்டிங் ஒர்க் ஆகட்டும், இந்த வாஸ்கலுக்கும் வால்ஸுக்கும் இடையில் ஜாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்காது, கொஞ்சம் லேசாக தான் இருக்கும், ஏர்க்ராக் ஓடி இருக்கும். நம்ம இது என்ன செய்யலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம அப்படியே பட்டி பார்க்காம, அதாவது ஃபஸ்ட்டு கொடுப்ப அப்படியே பட்டி பார்க்காம ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கீறி இந்த மாதிரி அகலப்படுத்திக்கும், அகலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டி பார்த்துட்டு நல்லா கிரிப்பாக வந்து பேக்கிங் ஆகும், ஏர்க்ராக் வரதை நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கீறிட்டு பட்டி இருக்கிறதால நம்ம கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் பட்டி அப்படியே வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டி அப்படியே பேர்ந்து வந்துடும். அப்படியே நீங்கள் சப்போஸ் நீங்கள் செகண்ட் கோடு பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைவேட் போட்டாலும் அது கொஞ்ச நாளே பார்த்தா அந்த பட்டி அப்படியே பேர்ந்துட்டு வந்துடுது. அதனால் நம்ம இந்த இடத்துல நல்லா கிரிப்பாக பேக்கிங் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கீறிட்டு இந்த மாதிரி பட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். இது இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதுக்கு மேலே பீடிங் கூட அடிச்சிக்கலாம். நண்பர்களே, நம்ம ரீபெயிண்டிங் ஒர்க்கில் இந்த மாதிரி ஏற்கனவே பெயிண்ட் அடிச்ச வரல பட்டி பார்க்குற ஐடியா இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம பிரைமர் படமாக டைரெக்டாக பட்டி பார்க்கலாம். நான் இந்த இடத்துல பட்டி பார்த்துருக்கேன் பாருங்கள். பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். ஆனால் வயிற்று பார்க்கும்போது ஏற்கனவே அடிச்சிரு கலர் வந்து அங்கங்கே அப்படியே தெரியும், செவரு தெரிஞ்சாலும் பரவாயில்லை. நீங்கள் வந்து வயிற்று பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இதில் நீங்கள் இன்னொரு கோடு ரெண்டாவது கோடு செகண்ட் கோடு பட்டி பார்த்துட்டு தேய்ச்சிட்டு பிரைமர் கோடு போட்டிங்கன்னா புது பில்டிங் மாதிரி ஒரு நீட்டாக அழகாக லெவலாக இருக்கும், அதுக்கு மேலே கலர் பண்ணால் வேறு லெவலாக மாறிடும். அதுவே நீங்கள் ஏற்கனவே அடித்த கலர் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டி ஏற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி திப்பி திப்பி அழியாளியாக உட்காரும், சரியாக வந்து ஃபினிஷிங் வராது. அதே மாதிரி பட்டி வந்து உட்கார வைக்க முடியாது, ஏற்கனவே பெயிண்ட் அடித்த வாரில் வந்து பட்டி வந்து உட்கார வைக்க முடியாது. பட்டி வந்து நீங்கள் வயிற்று மாதிரி பார்த்தாலும் ஃபினிஷிங் வந்து பக்கம் வரும், பட்டி ஏற்றி பார்த்தீங்கன்னா திப்பி திப்பி அந்த மாதிரி தான் அங்கங்கே நிற்கும், ஃபினிஷிங்கே வராது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து அதிகமாக மேடு பள்ளங்கள்லாம் வந்துடும். அதனால் நீங்கள் பட்டி வயிற்று மாதிரி பார்த்துட்டு ஃபினிஷிங் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும். நண்பர்களே, JSW பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பட்டி 40 கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் ஸ்மூத்து, அதுக்கடுத்து லோ டெஸ்ட்டு, சூப்பர் ஒயிட்டு, நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக இருக்கும், டெஸ்ட் வந்து அதிகமாக வராது, அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து பாருங்கள், இதில் இருக்கிறத படிக்கிறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் பயன்படுத்துறதால உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பட்டியோடைய ரேட்டு 40 கிலோ வந்து என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 1040 ரூபா வந்து MRIP ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்கிங் வந்து இப்போ ஜூன் மாதம் 2023 ஆனது. அதே மாதிரி பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பேக்குக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் பார்த்தீங்கன்னா பட்டி வந்து இருக்கும், நல்லா வந்து சேஃப்டியாக இருக்கும், நம்ம வந்து இதை எளிமையாக வந்து பாதுகாத்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் அல்லும் போதே கையில் நிற்காது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா நைஸாக இருக்கும். இந்த பட்டியில் நம்ம வேலை செய்கிறதுக்கு அருமையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, சூப்பராக ஃபினிஷிங் கிடைக்கும், தேய்க்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நண்பர்களே, ஹட்மியர் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான பெயிண்டில் வந்து காட்ட போகிறேன். அந்த 6 விதமான பெயிண்ட்டுகளும் 6 விதமான கலர் டப்பாவில் வந்து இருக்குது பாருங்கள், வேறு லெவலான குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த டப்பா எல்லாமே. இந்த அட்மியர் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மல்டி பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிரைமர் வந்து இருக்குது. அதற்கடுத்து வாட்டர் பென் சிங்கிள் ஸ்டெப் வாட்டர் ப்ரூஃபிங், அதாவது ஒரு கோட்டிங் பண்ணாவே இது வந்து வாட்டர் லீக்கேஜ் தடுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அடிக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்யூவா ப்ராடக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் டெரஸ் எல்லாத்துக்குமே அடிக்கக்கூடிய ஒரு 7 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குற ஒரு சூப்பரான பிரைமரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈட் டேம் ஸ்டீல், இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மி பண்ணுற மாதிரி கொடுக்குற பிரைமர் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா கலராக பயன்படுத்தக்கூடிய பெயிண்ட் இது. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குரோன், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ளஸ், அதாவது ப்ரீமியம் குவாலிட்டியில் ராயல் குவாலிட்டியில் வர்ற மாதிரி இந்த பெயிண்ட் இருக்குது.